ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது தகுதிச் சுற்று போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் விளையாடிய பெங்களூரு அணியில் தொடக்க ஆட்டக்காரரான விராட் கோலி 7 ரன்னில் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தார். தொடர்ந்து சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் விழுந்ததால் பெங்களூரு அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 157 ரன்கள் மட்டுமே எடுத்தது. 158 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 18.1 என்ற ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன்கள் குவித்து அபார வெற்றி பெற்றது. 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ராஜஸ்தான் அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணியுடன் ராஜஸ்தான் மோதவுள்ளது.